அண்ணன் ராமநாதனோட வீடு புதுமனை புகு விழாவுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், கட்அவுட்டில் அண்ணன் ராமர் அண்ணன் ஃபேமிலியோடு இருக்கார். இங்கே பாருங்கள், இப்போ தான் போயிட்டுருக்கோம் ராமர் ஐயாவோட புதுமனை புகு விழா. ஸோ பாருங்க, இதான் ராமனோட வீடு. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சிருந்தாரு. தம்பி வாப்பா, அந்த வீடு காட்டுங்க. ஆ வாங்க 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 வாங்க. அவரோட தம்பி அவரோட தம்பி இதான், இவர் தான் ராமனோட தம்பி, ராமனோட கடைசி தம்பியா. உங்க பேரு? பழனிக்குமார். பழனிக்குமார், ஓகே. பழனிக்குமார் காரு அடா, ஓகே ஓகே. ஆ வாப்பா, மொழியை போடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. அது வாங்கினா இது இலவசம். அண்ணன் செல்பி எடுக்கிறார். யார் தெரியுமா? ராமரோட தாத்தாவோட மச்சானோட பையன். பைத்தியமா தாய் மாமன், தாய் மாமன். இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாயா தாய் மாமன்ங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. தாய் மாமன், ஐயோ தாய் மாமன், ஐயா தாய் மாமா அப்படின்னு சொல்லி. ஓகே பாருங்க, ராமரோட அக்கா பாருங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? இவன் தான் அடுத்த ஜெனரேஷன். ஆல்ரெடி ராமரோட வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ராமரோட பெரிய அண்ணன் இங்க பாருங்க, முக்கிய தளபதி எங்க அண்ணன் ராமர் வந்திருக்கிறாரு. அதிகாரியா இருந்து இதையும் பேலன்ஸ் பண்ணி அதையும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இவர் தான் ராமரோட கடைசி பையன். இங்க ஒரு ரூம் இருக்கு, அங்க ஒரு ரூம் இருக்கு. இதான் மொட்டை மாடி. இங்க பாத்தீங்கன்னா இங்க தான் எல்லாருமே வந்து சாப்பிட்டு இருக்காங்க. மட்டன், கைமா, சிக்கன் எல்லாமே இருக்கு. பிரெயின் பொரியல், நண்டு, மீன், முட்டைனு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பாருங்க, இதுதான் அண்ணனோட வீடு. நம்ம எங்க இருக்கோம்? ராமரனோட வீட்டு விசேஷத்துல இருக்கோம். அண்ணன் புதுசா வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணிருக்காரு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. அதான் ராமரன் சொந்தக்காரங்க, அங்காளி பங்காளி சித்தி பெரியம்மா எல்லாம் இருக்காங்க. அங்கிள் இருக்காரு, ஆண்டி இருக்காங்க.
பின்னாடி தெரிஞ்சு பாத்தீங்களா, அந்த 5 ஏக்கர் அண்ணன்தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் இருக்கு. அண்ணாத மழையில விடாம சாப்பிட்டு இருக்க தம்பி. சுடசோறு கோபி கிடை வட்டில அப்படி பேசி பழகாரா? நான் உங்களுக்கு சொன்னா ஓசியில திங்க வந்திருக்கேன்.